அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்களை அவாய்ட் செய்த, உங்களை இக்னோர் செய்த, உங்களை வேண்டாம் என்று சொன்ன நபர் கூட தேடி வந்து உங்களை உருகி உருகி காதலிக்க வைக்கும் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவை தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவும் முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் நான் மிகவும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்து, அதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் பொறுத்து தான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். இந்த மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் மந்திரங்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மந்திரத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள், ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம், லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஆல்ரெடி உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, உடனடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே திருமண தடை இருக்கிறவங்க, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, அப்படி இல்லைன்னா தொடர்ந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். இப்போ நான் சொன்னவங்க தவிர்த்து வேறு யாருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் முதல் விஷயம். நம்ம யூடியூப் சேனலை நான் ஆல்ரெடி காதல் வாழ்க்கை வெற்றி பெறுவதற்காக ரெண்டு மந்திரங்கள் அப்லோட் பண்ணியிருந்தேன், க்ளீம் மற்றும் ரெட்டாரா மந்த்ரா. இந்த ரெண்டு மந்திரங்களுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மந்திரத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. க்ளீம் மற்றும் ரெட்டாரா மந்த்ரா பார்த்திங்கன்னா காதலுக்காக பிரதானமாக பயன்படுத்தினாலும், காதலை தவிர்த்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு அந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். எல்லோருமே க்ளீம் மற்றும் ரெட்டாரா மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற மந்திரம் காமதேவ மந்திரம். இந்த மந்திரத்தை காதலர்கள், கணவன் மனைவி மற்றும் திருமண தடை ஏற்படுறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும். காதலுக்காகவே பிரத்யேகமான மந்திரம், அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த காமதேவ மந்திரத்தை. நீங்கள் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அதற்கான விளைவும் உடனடியாக உங்களுக்கு தெரியும். எப்போவுமே அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை நீங்கள் கரெக்டாக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது இமீடியட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அதற்கான விளைவும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கிடைக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள். இதுதான் ரெண்டாவது விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த காமதேவ மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறைன்னு 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லணும். 21 டேஸ் கண்டினியூஸாக சொல்லணும். எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு பிரேக் வந்துருச்சுன்னா திரும்பவும் நீங்கள் ஃபஸ்ட்டிலேருந்து 21 நாட்கள் சொல்லணும். லேடிஸாக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நடுவில் ஒரு பிரேக் வந்துருச்சு, 3-4 டேஸ் நீங்கள் பிரேக் எடுத்துட்டு அதுக்கு பிறகு 11th-12th நீங்கள் கண்டினியூஸாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, இந்த மூன்று கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மேலும் நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 21 நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லணும். அதிகமாகவும் நீங்கள் சொல்லக்கூடாது, குறைவாகவும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா கவுண்டிங் ரொம்பவும் முக்கியம். அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியம், இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வேறு யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. இப்படி ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறதா, உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த மந்திரத்தை ஷேர் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் இப்படி ஒரு மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வேற யார்கிட்டையும் தெரியப்படுத்தாதீங்க. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கான உகந்த நேரம் விடியற்காலை 4 முதல் காலை 10 வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். அதற்கு பிறகு மாலை 6 நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லலாம். உதாரணத்துக்கு நைட்டு நீங்கள் 12 தான் தூங்க போகிறீங்கன்னா அந்த நேரத்துலையும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், எந்த தவறும் கிடையாது. நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டும் சொல்லலாம், இல்லை நீங்கள் படுத்துக்கிட்டு கூட சொல்லலாம், எந்த தவறும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஒரே நேரத்தையே இந்த மந்திர ஜபத்துக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்கிறீங்கன்னா 21 நாட்களும் அதே நேரத்தையே பயன்படுத்துங்க, ரிசல்ட் இன்னும் வேகமாக கிடைக்கும். சரி வாங்க இப்போ மந்திரத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்கள், ஓம் க்ளீம் காமதேவாய நமஹ, ஓம் க்ளீம் காமதேவாய நமஹ. ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம்,
அதே நேரத்தில் காதலுக்காகவே டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்திற்கு காதலையும் காதலிப்பவரையும் ஈர்க்கும் வசியம் செய்யும் அந்த சக்தி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓம் அப்படின்ற வார்த்தை பிரணவத்தை குறிக்குது. இந்த பிரபஞ்சத்தின் ஒலி, யூனிவர்சல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய க்ளீம், இந்த வார்த்தை அன்னை காளிதேவிக்கு உரிய ஒரு மந்திரம். இது ஒரு பீஜ மந்திரம். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா மனித மனங்களை வசியம் செய்யும் சக்தி அதுக்கு இருக்கு. அதுவும் இமீடியட்டாக உடனடியாக வசியம் செய்யும் சக்தி அந்த க்ளீம் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய காமதேவாய நமக. இந்த காமதேவன் பார்த்தீங்கன்னா காதலுக்கு உரியவர், ஒரு லவ் அட்ராக்டிங் காட். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது காமதேவனுடைய அருளால் காதலையும் காதலிப்பவரையும் ஒரு மேக்னட் மாதிரி நம்ம ஈர்க்கக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களை வேண்டவே வேண்டாம்னு போனவங்க கூட அவங்களாவே திரும்ப வந்து உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இப்போ நம்ம பார்த்த இந்த மந்திரத்திற்கு மந்திர தீட்சை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த மந்திரத்தை எழுதலாமான்னு கேட்காதீங்க. எப்போவுமே மந்திரத்தை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் பலன் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த அதிர்வலை உண்டாகும். மந்திரத்தை நீங்கள் எழுத வேண்டாம், மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமதேவ மந்திரத்தை 108 முறை என்னுடைய வாய்ஸ்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கிட்டா அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, எங்களால் மந்திரம் சொல்ல முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பழைய மந்த்ராஸ்க்கெலாம். அதனால் இந்த காமதேவ மந்திரத்தை என்னுடைய வாய்ஸ்லேயே எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி தரலாம்னு இருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே இதை அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் மந்த்ராவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணாலும் நீங்களும் கூட சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லணும். கவுண்டிங் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எப்போவுமே எந்த ஒரு மந்த்ராவை சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதும் சரி, நான் ப்ரே பண்ணிவிட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாமே எல்லோருக்கும் வெற்றியை கொடுக்கணும்னு என்னுடைய பர்சனலாக ப்ரேயர்ஸ் இருக்கும். இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன், அதாவது நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ண போகிறேன், அந்த காமதேவ மந்திரத்தையும் பர்சனலாக நான் ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன். நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டும் சொல்லலாம், மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த மந்திர முறை. தேவைப்படுறவங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். நம்ம யூடியூப் சேனலில் நான் கடைசி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு கரெக்டாக விடை சொல்லியிருந்த முதல் 10 பேருடைய பேர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். மோனிகா ஹரிணி, லக்ஷ்மி எல், இலக்கியா இலக், அருணா பி, எஸ்எஸ் ஃபேஷன், நிவேதா நிவி, ஷாப்பிங் ஐட்டம்ஸ், சௌந்தர்யா வீராசாமி, சசி ராகவ் நேசன், அர்ச்சனா கிருஷ்ணஜோதி, உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி எந்த ஒரு கேள்வியுமே இல்லைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னுடைய வாய்ஸில் காமதேவ மந்திரம் ரெக்கார்டிங் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் கமெண்ட் பண்ண போகிற முதல் 10 பேருடைய பேர்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்களில் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.